ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி சமையல். இன்றைக்கி நாம் ஈஸியாக காடை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அப்பத்தான் அதில் உள்ள அந்த கவுச்சி வாசம் போகும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசால் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ், மல்லித்தலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம பாஸ்மதி அரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் நெய், ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதி மொக்கு, அன்னாசி பூ எல்லாம் போட்டு ஊற வச்ச அரிசியும் கொஞ்சம் புதினா மல்லித்தலையும் சேர்த்து சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சாதம் வடிச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு ஜாதி மொக்கு, ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், நான் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாம் ஏற்கனவே காடையில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம், சாதமும் உப்பு போட்டு வடிச்சு வச்சுருக்கோம். அடுத்து நறுக்கி வைத்துள்ள தக்காளியும் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசால் தூள் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போற வர நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணியில உப்பு மட்டும் சரியான அளவு போட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டா செஞ்சிடலாங்க. இப்ப ஊற வச்சிருக்க காடையை இதுல சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். காடை வேகிறதுக்கு ஒரு 8-10 நிமிஷம் தாங்க ஆகும். காடை சிக்கனை விட சீக்கிரம் வெந்துடும். அடுத்து நறுக்கி வைத்துள்ள புதினா 1 கப் போட்டுக்கலாம். கடைசியா வடிச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இந்த கிரேவியில போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிராய்லர் சிக்கனை விட காடை யூஸ் பண்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நாங்கள் எப்பயும் எங்கள் வீட்டில் பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காடை தாங்க யூஸ் பண்ணுறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியான காடை பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.